Hi friends, welcome to Nagas. எங்க வீட்டு சமையல் ஷாப்பிங் வ்ளாக். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான பிளேஸ் தான் இருப்போம். அது எங்கன்னு கேக்குறீங்களா? கோயம்புத்தூர்ல இருக்கிற புக்ஃபீல்ட்ஸ்ல நம்ம வந்துட்டு இன்னைக்கு வந்து ஸ்பார் ஹைப்பர் மார்க்கெட்ல வந்து ஷாப்பிங் பண்ண போறோம். இந்த ஸ்பார் ஹைப்பர் மார்க்கெட்ல இல்லாத பொருட்களே இல்லை. அப்படி என்னதான் பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் பார்த்தா பத்தாது, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்து அதுல இருக்கக்கூடிய விலைகளை தெரிஞ்சுட்டு அதே மாதிரி வந்து ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சுட்டு அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணி எல்லாருமே நம்மை அடையணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு நம்ம புரூக்ஃபீல்ட்ஸ் ஸ்பார் ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு இப்போ உள்ள என்ட்ரு ஆகிட்டிருக்கோம். வாங்க இப்போ நம்ம வந்து ஸ்பார்க்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்பார் கடைக்கு வெளியே வந்து இருப்போம். இப்போ அந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்துருப்பீங்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம வந்து பாத்துட்டீங்கன்னா ஸ்பார்க் கடைக்குள்ள வந்து என்ட்ரு ஆயிட்டு இருக்கோம். ஸ்பார்க் கடைக்குள்ள என்ட்ரு ஆனதுமே பாத்துட்டீங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்கலேட்டர்ல வந்து நம்ம வந்து கீழே போகணுங்க, கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகணும். அப்பதான் ஸ்பார் ஷாப்புக்குள்ள வந்து நம்ம என்ட்ரு ஆக முடியும். இந்த மாதிரி நம்ம எக்ஸ்கலேட்டர்ல வந்துட்டு நம்ம கீழே இறங்கி உள்ள போகணும். இப்ப நம்ம வந்து இறங்கியாச்சு. இறங்கிட்டு அப்படியே வந்து நம்ம ஸ்பார்க் கடைக்குள்ள போலாங்க. உள்ள போகும்போதே நம்ம வந்து எக்ஸ்கலேட்டர்ல இருந்து இறங்கிட்டு உள்ள போகும் போதே பாருங்க, அத நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகக்கூடிய ட்ராலி எல்லாமே வச்சிருக்காங்க. நம்ம வந்து எந்த அளவுக்கு திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ட்ராலி வந்துட்டு நம்ம எடுத்துட்டு அந்த மாதிரி நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே பார்த்துக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து செராமிக் பிளேட்ஸ், இந்த மாதிரி பிளாஸ்டிக் பவுல்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. அதே மாதிரி பார்த்துக்கிட்டீங்கன்னா கேஸ் ஸ்டவ்ஸ் பாருங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலையில இருக்கு. 2999, 3899 இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்ஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்ல ஒவ்வொரு கம்பெனிஸ் பேஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்ஸ்ல வந்துட்டு நிறைய கேஸ் ஸ்டவ்ஸ் இருக்கு. நமக்கு என்ன வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைட்ல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா மிக்சி ஜார்ஸ் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி கிரைண்டர்ஸ் அதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா குக்கர்ஸ் பாருங்க, எவ்வளவு அழகழகா வந்துட்டு ஒவ்வொரு கம்பெனிஸ்லயும் கலர்ஃபுல்லா அவ்வளவு சூப்பரா இருக்கு. ரேட்டு வந்து எல்லாமே பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு குக்கருக்கு நேராகவே வந்து அவங்க வந்து பாட்டம்லயோ வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நம்ம அதை பார்த்து வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இட்லி தட்டு, அதுக்கப்புறம் வந்து இடியாப்பம் ஒருத்தருக்கு வச்சுக்கலாம். இடியாப்பம் பிளேட் இருக்கு இல்லையா சந்தகே, அதுக்கு வந்துட்டு நம்ம ஒவ்வொரு பிளேட்லேயும் இது பண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஒவ்வொன்றும் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாத்திரங்கள்லாம் வந்துட்டு அவ்வளோ கனமாக இருக்கு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இல்லை குருமா வைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் நல்லாவே யூஸ் ஆகுங்க. இந்த இடியாப்ப தட்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 445 அந்த மாதிரி ரேட் வருது. நம்ம வந்து பிளேட் எல்லாம் வந்து எந்த டேமேஜும் இல்லாம இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம வந்து அதை வாங்கலாம். ஏன்னா அந்த மேல இருக்க நோபெல்லாம் வந்து நம்ம உள்ள வந்து பாத்திரத்துக்குள்ள வச்சோம்னா அது தூக்குறதுக்கெல்லாம் ஈஸியா இருக்கும் இல்லையா. அதனால வந்துட்டு நம்ம வந்து அதெல்லாம் செக் பண்ணிட்டு சரி இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு முடிவு பண்ணாங்க. அதனால வந்துட்டு நாங்கள் வந்து இந்த இடியாப்ப பிளேட்டை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தோம். எடுத்துட்டு அவங்க வந்து என்ன நினைச்சாங்க, நம்ம நல்ல பீஸா வேணும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி திருப்பி எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே அந்த இதையும் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. அப்ப என்ன நினைச்சாங்க தெரியல, திருப்பி அதை வச்சுட்டு அப்படியே வேற திங்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு நிறைய டிஃபன் பாக்ஸஸ் வெரைட்டி அதெல்லாம் வந்து நிறைய இருக்கு. இது அஞ்சரை பெட்டி பாத்துக்கிட்டீங்கன்னா சின்ன அஞ்சரை பெட்டி, இதுக்கெல்லாம் வந்து அவங்க நிறைய டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. டிஃபன் பாக்ஸஸ் அதாவது நம்ம ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு போறவங்களுக்கு வந்துட்டு
நிறைய டிஃபன் பாக்ஸ் வெரைட்டி இருக்கு, பவுல்ஸ் எல்லாம் நிறைய, சர்விங் பவுல்ஸ் வந்து செட்டு செட்டா இருக்கு, அதாவது 3 செட்டு 4 செட்டு அந்த மாதிரி எல்லாம் நிறைய பவுல்ஸ் இருக்குங்க. பாத்திரம் வந்து எனக்கு மெயினா வந்து அந்த அடி கனமா இருக்கும்னு சொல்லுவேன் இல்லையா, அதே மாதிரி வந்து அந்த பேஸ் வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ நம்ம எந்த ஒரு யோசனையும் பட தேவையில்லை, சூப்பரா நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாங்க. இந்த மாதிரி பாருங்க, சம்படங்கள்லாம் வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. அதே மாதிரி வடை செட்டி அந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃப்ரை பண்றது அந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கு, அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுதான் மெயினா வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஸ்ட்ராங், அந்த பேஸ் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குங்க. இது வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சரி, நம்ம வந்து கண்டிப்பா இதை வந்துட்டு நம்ம வந்து பேஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும், நமக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். வந்து அடிக்கடி நம்ம ஃப்ரையிங் ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணும்போது நம்ம வந்து அந்த பேஸ் வந்து ரொம்ப தகடு மாதிரி இருந்தா நம்ம எண்ணெய் ஊற்றினோம்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, எண்ணெயோ இல்லை தண்ணியோ நம்ம ஊற்றினோம்னா டப்பட்ட பட்டப்பான்னு அடிக்கும். அப்போ வந்துட்டு சீக்கிரம் வந்து அந்த இடம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு கருகின மாதிரி ஆயிரும். அதனாலதான் சொல்றது வந்து எப்பயுமே வந்து பேஸ் வந்து நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே அதை பார்த்துட்டு நம்ம வந்து அதை சூஸ் பண்ணியாச்சு. சூஸ் பண்ணிட்டு வந்து அப்படியே வந்தோம் அப்படின்னு சொன்னா கிளாஸ் ஐட்டம்ஸ் வந்து அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பர் சூப்பரா இருக்குங்க. பாருங்க, நாங்கள் வந்து அந்த இதை வாங்கியாச்சு, அந்த கடாயை வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படியே இந்த பக்கம் நம்ம வந்துட்டு இந்த கிளாஸ் ஜார்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து ஒரு ரவுண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். டிசைன்ஸ் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அந்த கிளாஸ் ஜார்ஸ்ல வந்துட்டு அவ்வளோ டிசைன்ஸ் வச்சிருப்பாங்க, அவ்வளோ வெரைட்டி இருக்கு. அதாவது வெயிட்லெஸ்ல இருக்கு, அதே மாதிரி சில பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும் இல்லையா. அதாவது வந்து இந்த பாருங்க டிசைன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒவ்வொருத்தருங்களும் லாங்கா இருக்கணும், ஹைட்டா இருக்கணும், அதே மாதிரி வந்துட்டு ஒரு சிலர் வந்து ஷார்ட்டா இருக்கணும் பிளஸ் யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா. ஒவ்வொருத்தவங்களுடைய விருப்பம் வேற வேற மாதிரி இருக்கு. அதே மாதிரி அப்படியே நம்ம பார்த்துட்டு வரும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா சர்விங் பவுல்ஸ், அதாவது மிக்சிங் பவுல்ஸ், அதுக்கப்புறம் வந்து உப்பு வைக்கக்கூடிய ஜாடி, உப்பு புளி இதெல்லாம் வைக்கிறதெல்லாம் வந்துட்டிங்கன்னா இப்போல்லாம் வந்துட்டு அந்த அவ்வளோ சூப்பராக வந்துட்டு பீங்கான் மாடல்லையும் இருக்குது, அதே மாதிரி இந்த செராமிக்ல டைப்பில் வருது இல்லையா, அதெல்லாம் இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் நம்ம வீட்டில் வாங்கி வைக்கும்போது நம்ம கிச்சனுக்கே இங்கே உண்மையாக அவ்வளோ ஒரு அழகு கூடும், ஏன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இது சால்ட் அண்ட் பெப்பருக்கு, அதுக்கப்புறம் இது காஃபி மில்க் எல்லாமே குடிக்கிறதுக்கு அந்த செராமிக் டம்ளர்ஸ் எல்லாம் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ், அதுக்கப்புறம் பவுல்ஸ், சர்விங் பவுல்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு அவ்வளோ அழகழகாக ஒவ்வொன்றுமே அவ்வளோ வெரைட்டி, அதாவது பை ஒன் கெட் டூ ஃப்ரீ அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளேட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப மேட் ஃபினிஷிங் டைப்பில் இருக்குது. ஸோ பார்க்கவும் அவ்வளோ நல்லா இருக்கு, கலர் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸில் வந்து நம்ம கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒயிட் கலர் பிளேட், அதே மாதிரி இதெல்லாம் வந்து கெஸ்ட் யாராவது வந்தாங்க அப்படின்னு சொன்னால் ட்ரேயில் நம்ம கொண்டு போய் சர்வ் பண்ணுறக்கு, இந்த மாதிரி வெரைட்டியாக கலர்ஃபுல்லாக வந்துட்டு நிறைய ட்ரேஸ் இருக்குது. ஸ்நாக்ஸ் நம்ம வந்து கொடுக்கறக்கு, இதெல்லாம் காஃபி டீ கொடுக்கறக்கு, அந்த மாதிரி நமக்கு வந்து பிளாஸ்டிக்ஸில் இருக்கும்போது நமக்கு வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும்போது ஒரு பயம் இல்லாமல் நம்ம ஹேண்டில் பண்ணலாம். இதுவே வந்து கிளாஸில் அந்த மாதிரியெல்லாம் இருந்தால் நமக்கு கொஞ்சம் அதை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும். இதெல்லாம் சர்விங் பவுல்ஸ் இந்த மாதிரி ப்ரெசன்டேஷனுக்கு அந்த மாதிரிலாம் இந்த கடாய் மாதிரியே வந்து இந்த மாதிரி இருக்குது, அதெல்லாம் வந்து பார்க்குறப்போ அழகாக இருக்குது. நம்ம சர்விங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் கொடுக்குறவங்களுக்கு இந்த மாதிரி பவுல்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பிளேட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ வெரைட்டி இருக்குது பாருங்க. பவுல்ஸ் எல்லாம் வந்துட்டு அவ்வளோ வெயிட்டும் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த பிக்சரோட கலர் எல்லாமே வந்துட்டு அந்த பவுல் வந்து
அவ்வளோ அழகாக வந்து கொடுக்குது. நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து ஒரு டைனிங் ரூம் இருந்து, டைனிங் டேபிள் பெருசாக இருந்து, அந்த மாதிரி எல்லாம் நம்ம கபோர்டு எல்லாம் இருந்து இந்த மாதிரி வாங்கி கலர்ஃபுல்லாக வைக்கும்போது நம்மளோட டைனிங் ஹால் வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு சூப்பராக இருக்கும். டைனிங் டேபிளுக்கு வந்துட்டு அவ்வளோ அழகு போடுங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு ஒவ்வொரு டைமும் அதை வந்து பிளேஸ் மாற்றி மாற்றி வைக்காம ஒரே இடத்துல ஒரு ஷோகேஸ் பீஸ் மாதிரி வைக்கும்போது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம வந்து பிளேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் வந்துட்டோம்னா நிறைய பவுல் செக்ஷன் இருக்கு, கிளாஸ்ல இருக்கு, அதே மாதிரி செராமிக்ல இருக்கு, அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு சைஸுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பிளேட்ஸ் அண்ட் பவுல்ஸ் இருக்கு. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளாஸ் ஜார்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம வந்துட்டு நிறைய பேர் வந்து கிச்சனை வந்து அந்த அளவுக்கு வந்து லேடிஸ் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக அவ்வளோ அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்னைக்கு மாடுலர் கிச்சன் வச்சுருக்காங்க, நான் மாடுலர் கிச்சன் வச்சுருக்காங்க. அப்படி வைக்கும்போது இந்த மாதிரி செட்டாக ஒரே கலரு பாட்டிலுக்கு கேப் போட மாதிரி ஒரே கலர் அந்த மாதிரி ஒரே மாதிரி ஒவ்வொரு ஷெல்ஃப்லையும் நம்ம அடுக்கி வைக்கும்போது அந்த கிச்சனுக்கு இருக்க அழகே அழகுதாங்க. பார்க்கும்போது நமக்கே வந்து ஓ நம்ம இவ்வளோ ஒரு அழகான கிச்சனில் இருக்கோம் அப்படின்னு தோணும். அதே மாதிரி வரக்கூடிய கெஸ்ட்டும் சரி, ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் பரவாயில்லையே உங்கள் கிச்சனை இவ்வளோ அழகாக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் அதை போல் வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இது பாருங்க செட்டாக வந்துருக்கு. இதுலேயே வந்து 4 பீஸ் இருக்க மாதிரி ஜார்ஸ் இருக்கு, 5 பீஸ் இருக்க மாதிரி ஜார்ஸ் எல்லாம் வந்து செட்டாக இருக்கு. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்க இண்டிவிஜுவல் ஜார்ஸ், அதாவது சின்ன சின்ன ஜார்ஸ், அதாவது சால்ட் பெப்பர் அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் எல்லாமே நம்ம என்ன தான் பெரிய பெரிய பாட்டிலில் போட்டு வச்சுருந்தாலும் நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டிலில் போட்டு வச்சு நம்ம வந்து கைக்கு எடுக்கிறதுக்கு வசதியாக பக்கத்தில் வச்சு அதை வந்து எடுத்து போட்டு ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க. இந்த மாதிரி கிளாஸ் ஜார்ஸ் பாருங்கள், லிட்டு வந்துட்டு கிளாஸ் டைப்பு, இந்த மாதிரி நம்ம கேப் மாதிரி இருக்காதுனால ஸோ நமக்கு பிடிச்சி எடுக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்பவுமே ஈஸியாக இருக்குது. இதுவுமே 1, 2, 3, 4 இருக்குது, 4 செட் ஆஃப் பீசஸ் இருக்குது. அதுவுமே நம்ம காம்போ மொத்தமாக வாங்குறது அப்படின்னா இந்த மாதிரி மொத்த பீஸை வந்து நம்ம அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு வரும்போது இந்த போரோசல் மிக்சிங் பவுல் வந்து ரொம்பவே பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு எப்படியுமே நமக்கு வந்து இந்த போரோசல் மிக்சிங் பவுல் வந்து வேணும், கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சி ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து பவுல் வந்து எந்த அளவுக்கு டேமேஜ் இல்லாமல் இருந்தால் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணிட்டு நாங்கள் வந்துட்டு இது பவுலெல்லாம் எடுத்து பார்த்துட்டு எங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்போ ஸோ வந்துட்டு அப்படியே பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து நம்ம ட்ராலியில் எடுத்து வச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டாங்க. திருப்பி அப்படியே நம்ம அந்த போரோசில் சர்விங் பவுல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம நார்மலாக வந்துட்டு மிக்சிங் பண்ணுறப்போ யூஸ் பண்ணிக்கலாம், அட் த சேம் டைம் ஓவனில் வைக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்பவே யூஸாக இருக்குங்க. அதனால் வந்து பெரிய பவுலாக இருக்கும். ஸோ இந்த கம்பெனியும் வந்து நமக்கு ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும் நமக்கு மிக்சிங் பவுலுக்கு. ஸோ அதை வந்துட்டு நாங்கள் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால அதை எடுத்துகிட்டு அடுத்த செக்ஷனுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். இதுக்கு இடையில பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய இந்த மாதிரி போரோசில் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நிறைய விசில்ஸ், இந்த மாதிரி மிக்சிங் பவுல்ஸ் அது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய வச்சுருக்காங்க. அப்புறம் டவல்ஸ், அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி கிளாஸ் விசில்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணி வைக்கிறக்க டவல்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே வந்து இந்த கப் அண்ட் சாசர் இந்த மாதிரி செட்டு செட்டாலாம் இருக்கும் இல்லையா, கிஃப்ட் எல்லாம் நம்ம பண்ற மாதிரி அந்த மாதிரி செட்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா கிச்சன் ஜார்ஸ், அதாவது கிச்சன் ஜார் பாருங்க இந்த மாதிரி நார்மல் சைஸில் வந்துட்டு 149 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே ஒரு 2 ஜார் இருக்க மாதிரி, அப்புறம் வந்து செட்டாக பவுலோட இருக்க மாதிரி
இப்படி எல்லாம் கூட வச்சிருக்காங்க. நம்ம யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த மாதிரி வாங்கி நம்ம கிஃப்ட் பண்ணலாங்க. இதே மாதிரி பாருங்க, இந்த உப்பு போட வைக்கிற ஜாடி எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளோ அழகா கலர்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா இன் ப்ளூல அவ்வளோ அழகா இருக்கு. நமக்கு கண்டிப்பா யாரு பார்த்தாலும் அந்த ஷேப் வந்துட்டு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஷேப் கண்டிப்பா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். பவுல் எல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு வெயிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம அங்க அதெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்றோம், இதே வந்தோம் அப்படின்னு சொன்னா நான் ஸ்டிக் பேன்ஸ் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி வந்துட்டு நவரங் கம்பெனி ஒருத்தர் இருக்கு. அதுக்கப்புறமா டிஃபன் பாக்ஸ் வந்துட்டு பிளாஸ்டிக் டைப்ல மூடி போட்டது இருக்கு. அப்புறம் வந்து குக்கர் இருக்கு பாருங்க, ப்ரெஷர் குக்கர் 1299 ரூபான்னு போட்டிருப்பாங்க. அப்புறம் அப்படியே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஸ்பார் ரேட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து மெயின் ஐட்டம் கிச்சனுக்கு வந்து கண்டெய்னர்ஸ் வந்து நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க. அதாவது இப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் செட் ஆஃப் 3, அதாவது செட் ஆஃப் 3 எல்லாம் 300 அண்ட் அபவ் இருக்கு. இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் போட்டு வச்சுக்கிறதுக்கு இல்லைன்னா க்ராசரிஸ் இப்போ நம்மளோட மளிகை ஜாமான் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பேக்கெட்ஸ் எல்லாம் வாங்கணும் அதை போட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம தனித்தனியாக போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோ செட்டோட வந்துட்டு அவ்வளோ அழகழகாக இருக்கு. இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் நம்மளோட வந்துட்டு மளிகை ஜாமான் நம்மளை போட்டு ஒரே மாதிரி வச்சுக்கலாம். ஒரே மாதிரி கேப் போட்டு ஒரே மாதிரி வந்து வச்சுக்கலாம். அதாவது 1/2 கிலோ 1/4 கிலோ 3/4 கிலோ அப்புறம் வந்துட்டு 1 கிலோ இந்த மாதிரி போகிறதுக்கெல்லாம் வந்துட்டு நிறைய டப்பாக்கள் வந்து அதே மாதிரி செட்டு வச்சுருக்காங்க. நம்ம வந்து பார்த்து சூஸ் பண்ணி அந்த மாதிரி கரெக்டாக வாங்கிட்டு போய் வீட்டில் வந்து சூப்பராக பிளேஸ் பண்ணோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் சாப் பண்ணுற பிளேட்ஸ் இருக்கு, ஸ்கூப்ஸ், அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபில்டர்ஸ், வடிகட்டிகள் எல்லாமே, அப்புறம் மெஷின் கப்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக அவ்வளோ நல்லா இருக்கு. ட்ரேஸ் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நிறைய விதவிதம். முதலெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பீங்கான்ல இருக்கும் இல்லை செராமிக்ல இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இப்போல்லாம் நிறைய ட்ரேஸ் வந்து இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கு. பவுல்ஸ் பாருங்க, குட்டி குட்டி மிக்சிங் பவுல்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகழகாக இருக்கு. இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளாஸ்க், அதுக்கப்புறம் பேஸ்கெட்ஸ் எல்லாம் வந்துட்டு கூட டைப்பில் வந்து வச்சுருக்காங்க. அவ்வளோ ஃபேன்சியாகவும் இருக்கும். ஸோ பழைய டைப்பில் வந்து ட்ரெடிஷ்னலாக இருந்தால் அந்த மாடல், ஆனால் வந்துட்டு அவங்க ஃபேன்சியாக அந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணி பேஸ்கெட்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து முரங்கள் அது எல்லாமே வந்து கலர்ஸ் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. கெட்டில்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பக்கெட்ஸ், மாப்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பர் சூப்பராக இருக்கு. எல்லாம் ஒரே மாதிரி மல்டி கலர்ஸில் இந்த மாதிரி பக்கெட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு. இது எல்லாமே அதே மாதிரி பாக்ஸஸ் குட்டி குட்டியாக வந்துட்டு அழகழகாக இருக்கு. அதாவது நம்ம ஸ்பைசஸ் போட்டு வைக்கிற கண்டெய்னர்ஸ் எல்லாம் வந்துட்டு சும்மா ஒரு இதில் ஏலக்காய், கிராம்பு இந்த மாதிரி எல்லாம் வந்து குட்டி குட்டி டப்பாவில் வந்து போட்டு அவ்வளோ ஒரே மாதிரி நம்ம கிச்சனில் வைக்கும்போது நம்ம கிச்சனுக்கு இருக்கக்கூடிய அழகே அழகுதாங்க. பாருங்கள் இதெல்லாம் 6 பீஸ் இருக்கு, அவ்வளோ அழகாக இருக்கு. ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கேயே உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, அதாவது சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் 4 செட்டு, அதாவது 4 அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்க பிங்க், எல்லோ, அதாவது நம்மளுக்கு வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சூப்பராக வந்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸை வந்து பிக் பண்ணி அதை வந்து நம்ம வீட்டில் கொண்டு போய் நம்மளுடைய டேஸ்டில் அதை வந்து டெக்கரேஷன் பண்ணி வைக்கும்போது வீடு வந்து பார்க்கறக்க அவ்வளோ அழகாக இருக்குங்க. மஸ்கிட்டோ பேட் பாருங்க, 219 ருபீஸ். அதுக்கப்புறம் அயனிங் டேபிள் இருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம அதோட ஆப்போசிட் சைடு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் வந்துட்டு ஹாலில் சரியெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் பிக்சர்ஸ், அதாவது புத்தா, விவேகானந்தர், பிள்ளையார் இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு
நமக்கு வந்து நிறைய வந்து ஃப்ரேம் மாடல்ல வந்து நிறைய பிக்சர்ஸ் இருக்கு, வாட்சஸ் இருக்கு. நம்ம வந்து இந்த மாதிரி மேரேஜஸ்க்கு, ரிசப்ஷன்ஸ்க்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம கிஃப்ட் பண்றது. அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா பிளாஸ்டிக்ல வந்து போர்டு இருக்கு, அதெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா சீக்கிரத்துல வந்து பிஞ்சு போகாது, அது ரொம்ப நாளைக்கு வரும். அதுக்கப்புறம் கப் அண்ட் சாசர்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா அவ்வளோ அழகழகா இருக்கு பாருங்க, எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு. அதோட குவாலிட்டி பாருங்க எப்படி இருக்கு, கலர்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு நம்ம வீட்டில் வாங்கி ஒரு கிளாஸ் கபோர்டில் வந்து இதை டிஸ்பிளே பண்ணி வைக்கும் போதுட்டு அந்த கலர் பார்க்கவே வந்து வீட்டுக்கு வந்து அவ்வளோ அட்ராக்ஷன், நமக்கே வந்து ஒரு சூப்பரான இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு இது இருக்கும். நம்ம நீட்டாக நம்ம நம்மளுடைய கிச்சனை வச்சுக்க போகுது. இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்து நம்ம வந்தோம்னா எவர் சில்வர், அதாவது கிண்ணங்கள், அதாவது குட்டி குட்டி கிண்ணத்தில் ஆரம்பிச்சு பெரிய பெரிய கிண்ணங்கள், அப்புறம் பவுல்ஸ் பிளேட்ஸ் அது எல்லாமே இருக்கு. அப்படியே நம்ம வந்தோம்னா வாட்டர் பாட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஃப்ரீ அப்படின்றதெல்லாம் போட்டிருக்காங்க. அதாவது அதுலேயே மூடியிலே வந்து சின்ன ஒரு நாசல் இருக்கும், அதில் வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து கேப்பை ஓப்பன் பண்ணிட்டு இது பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மாப் பாருங்க அதுக்கு இப்படி ஆஃபர் கொடுத்துருக்காங்க. டஸ்ட்பின்ஸ் வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பை அதுக்கு தனித்தனியாக, கார்பேஜஸ் அது எல்லாமே தனித்தனியாக வந்துட்டு ஸ்பிட் பண்ணுற மாதிரி அதுக்கு தனியாக வந்துட்டு டஸ்ட்பின்ஸ் எல்லாமே இருக்கு. நம்ம வீட்டில் நம்ம இந்த மாதிரி வந்து கலர் போட்டு வச்சுக்கும் போது குழந்தைங்க எல்லாம் வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆகாம இந்த மக்கும் குப்பை தனியாகவும் மக்காத குப்பை தனியாகவும் கரெக்டாக பிரித்து போடுவாங்க. இதெல்லாம் பாருங்க இந்த மாதிரி அதாவது கூடை டைப்பில் வந்துட்டு பேஸ்கெட்ஸ் எல்லாருக்கும் நான் சொன்ன மாதிரி நம்மளோட ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸஸ் வைக்கிறதுக்கு சின்ன சின்ன ட்ரெஸ்ஸஸ் வைக்கிறதுக்கு அதெல்லாம் வந்துட்டு நம்ம வார்ட்ரோப்பில் வந்து எந்த அளவுக்கு நம்ம வார்ட்ரோப் நீட்டாக வைக்கலாம், அதில் கிச்சனை வந்து நீட்டாக வச்சு அதை பிளேஸ் வந்து கரெக்டாக ஆக்குப்பை ஆகும். இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால இடம் அடைக்காது, நமக்கு இடம் வந்து நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி அதுமாதிரி பெரிய பெரிய டப்பாக்கள் எல்லாம் வந்துட்டு நமக்கு 5 கிலோ அந்த மாதிரி கோதுமை மாவு போட்டு வச்சுக்கலாம், சர்க்கரை போட்டு வச்சுக்கலாம், இதுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்பவே யூஸ் ஆகும். இந்த பவுல் இந்த பேஸ்கெட்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளோ கலர் வந்து நல்லா இருக்கு. நம்ம ஃப்ரூட்ஸ் போட்டு வச்சுக்கலாம் டைனிங் டேபிள்ல, அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் போட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த கண்டெய்னர்ஸ் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மூணு கண்டெய்னர்ஸ் இருக்கப்புறம் ஏதாவது நம்ம ஜூஸ் ஊற்றி வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் காய்கறிகள் சாலட்ஸ் அதெல்லாம் போட்டு நம்ம வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து ஓவன் யூசேஜ் கண்டெய்னர்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த மாதிரியும் நிறைய இருக்கு. நம்ம வந்து ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து வெரைட்டிஸ் நிறைய இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சாய்ஸஸுங்கிறது அதிகமாக இருக்கு. சில இடங்களுக்கு போனால் ஒன்று ரெண்டு தான் இருக்கும், நம்ம வேற வழி இல்லாமல் அது இதை எடுக்கணுன்ற மாதிரி, இங்கே வந்துட்டோம்னா அந்த மாதிரி கிடையாது. அதுக்கப்புறம் சாப்பிங் போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அதை நறுக்கின காய்கறிகளை இந்த பக்கம் வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் மாதிரி வுட்டில் இருக்கு, பிளாஸ்டிக்கில் இருக்குது, அதே மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் 3 பாட்டில்ஸ் இந்த மாதிரி மில்டன் கம்பெனியோடது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸு கண்டெய்னர்ஸு இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இந்த செக்ஷனில் வந்து நிறைய வச்சுருக்காங்க. பவுல்ஸ், அதுக்கப்புறம் வந்து சிலிண்டர் வைக்கக்கூடிய ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அதாவது வீட்டில் நம்ம ஃப்ளோர் வந்து உடஞ்சி போகாமல் நம்ம அந்த மாதிரி டயர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணும்போது ரொம்பவே மூவ் பண்ணுறது வெயிட் தூக்க முடியாதவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பவுல்ஸ் வந்து 3 பவுல் இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து செட் ஆஃப் காம்போவில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி 6 டப்பா இருக்க மாதிரி எல்லாம் இருக்கு. இதுல எல்லாம் வந்துட்டு அப்படின்னா ஃப்ரிட்ஜில் நம்ம கண்டெயின் பண்ணுறதுக்கு வந்துட்டு நல்லா திங்ஸ் எல்லாம் நிறைய போட்டு வச்சுக்கலாம். ஒரு இதில் இஞ்சி போட்டு வச்சுக்கலாம், கருவேப்பிள்ளை பச்சை மிளகாய் இந்த மாதிரி நிறைய போட்டு வச்சுக்கலாம். இந்த பிளேட் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பவுலோட இருக்கு. நம்ம டேபிளில் வந்து பிக்கிள்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம், அதாவது ஊறுகாய் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் 2-3 வகை ஊறுகாய் இருந்தால் நம்ம டேபிளில் வைக்கும்போது அது வந்து கீழாகாம இருக்கும். அப்போ நம்ம பிளேட்ல வச்சு அழகாக வந்து அந்த பிளேட்டை மட்டும் மூவ் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இங்கே வந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா கிச்சன் கண்டெய்னர்ஸ் மெயினாக வந்துட்டு அவ்வளோ அழகழகாக வெரைட்டியாக இருக்குது, ரேட் வைஸ் நிறைய இருக்குது. நமக்கு என்ன பிடிக்குதோ அதை நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கப்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா காஃபி, சுகர், டீ
அதாவது நம்ம இந்த மாதிரி வந்து சிம்பிள் போட்டு எழுதி வச்சிருக்கனால நம்ம வீட்டுல குழந்தைங்களோ திடீர்னு வந்து ஒரு தேவை இருக்க வேற யாராவது வந்து நம்ம இது பண்ணோம் அப்படிங்கும் போது பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்குன்னா நம்ம ஜனவன எங்க இருக்குன்னு தெரியவன் அலைய வேண்டாம். அதனால வந்துட்டு டைரக்டா எடுத்து அவங்க ஈஸியா பண்ணலாம். இதெல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எல்லாம் கூட போட்டு வச்சுக்கலாம் இல்லையா. இந்த மாதிரி டப்பாங்கெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும்போது நம்ம குழந்தைங்கள படிக்கிற டேபிள்ல வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவும் மிஸ் பண்ணி டேபிள வந்து இது பண்ணாம அவ்வளவு நீட்டா வச்சுப்பாங்க. இது பாருங்க அந்த ஜாரே வந்து பிளாஸ்டிக்ல நல்லா வந்து ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்த மாதிரி டைப்ல இருக்கு, அவ்வளோ அழகா இருக்கு. இது ஸ்பைசஸ் ஜார் பாருங்க, நம்ம இந்த மாதிரி ஸ்பைசஸ் போட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி ஸ்பைசஸ் பவுடர் எல்லாம் வந்துட்டு நிறைய நம்ம போட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ரேக்ஸ் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பெட்ரூம்லேயோ இல்லைன்னா வந்துட்டு குழந்தைங்க ரூம்லேயோ வந்து இந்த மாதிரி எல்லாம் நம்ம தனியாக போட்டு கொடுத்துட்டோம், நம்ம இந்த மாதிரி ரேக்ஸ் வச்ச மாதிரி நம்ம போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து எல்லாமே செப்பரேட் பண்ணி தனித்தனியாக போட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பப்பாளி வந்து குழந்தைங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் டைப்பில் இருக்குது. இந்த கண்டெய்னர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா என்னைக்குமே அதை வந்து ரவுண்ட் போட்டது வந்து ஒரு அழகு அழகு தான். அந்த மாதிரி இந்த டப்பாங்கள்லாம் வந்து பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ அழகழகா இருக்கு. நம்ம வந்துட்டு ஒரே மாதிரி வாங்கி வைக்கும் போது அவ்வளோ மேட்சிங்காக அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து நம்மளோட கிச்சன் ஐட்டம்ஸ் வந்து நிறைய இருக்கு. இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அழுக்கு கூடைங்க, அதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் லிக்விட்ஸ், அதாவது பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணுற இல்லை கிளீனர் கிளீனிங்க்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் டிராவல் பேஸ்கெட்ஸ், அதாவது எங்கேயாவது நம்ம ஃபுட் கொண்டு போகிறது இல்லை சிந்தாமல் இருக்கிறது அப்படின்லாம் இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே லாஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா செப்பல் ஸ்டாண்ட் இருக்கு. அப்புறம் இங்கே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் காம்போ ஆஃபர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. லைசால், ஹார்பிக்கு, இது எல்லாமே செட்டோடு இருக்குது. அப்புறம் வந்துட்டு தனியாக பை ஒன் கெட் ஃப்ரீல இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு எல்லாமே ஒவ்வொரு ஃப்ளேவருக்கு அந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொன்றும் தனித்தனியாகவே இருக்குது. அப்படியே அதெல்லாம் பார்த்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆஃபரில் இருக்குங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்தால் நம்ம வந்து கிச்சன் ரூம்க்கு இருக்க வந்து தேவையான லிக்விட்ஸ், அதாவது விம் எக்ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம பாத்திரம் விளக்கத்தில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே இருக்கு. நாப்கின்ஸ் வந்து பிரிண்டட் நாப்கின்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு கிச்சனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி. டிஷ்யூ பேப்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய மொத்தமாகவே பேக்கில் இருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் டிஷ்யூ பேப்பர்ஸ் வந்து நிறைய வந்து கிச்சன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம மொத்தமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய லாபம் இருக்கிறதுல. அப்புறம் குழந்தைங்க செக்ஷனில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான நிறைய நாப்கின்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு நம்ம வீட்டில் தேவைப்படக்கூடிய பேஸ்ட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. மேக்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்கச்சக்கமாக்கும் நிறைய வெரைட்டி இருக்கு. அதுக்கப்புறம் ட்ராவல் சூட் கேசஸ் வந்து பாருங்க எந்த அளவுக்கு 70% ஆஃபர் அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா டவல்ஸ், அதாவது கிச்சன் டவல்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பாத் டவல்ஸ், அதுக்கப்புறமா மேட் வந்து ஃப்ளோரிங் மேட்ஸ் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக அவ்வளோ வெரைட்டியாக வந்துட்டு நிறைய பீசஸ் வச்சுருக்காங்க. நல்ல வந்து ஈரத்தை உறிஞ்சிக்கக்கூடிய அளவில் பாருங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. எவ்வளோ தண்ணி இருந்தாலும் வந்து நல்லா வந்து அதை வந்து சக் பண்ணிடும். நம்ம அங்கே அப்படியே முடிச்சுட்டு இப்படியே வந்தோம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அதாவது இந்த சாஸ் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நிறைய இருக்கு. முன்னாடி
எடுக்கிறது எடுத்துட்டீங்க அப்புறம் நீங்க ரெண்டு மணி சாப்பிடுறீங்க எல்லா சாஸ் ஐட்டம்ஸும் இவங்களால பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன் டொமேட்டோ கெச்சப்ஸ் அதுக்கப்புறம் வந்து சில்லி சாசஸ் எல்லா வகையான சாசஸ் எல்லாமே இருக்கு இங்க லிக்விட் ஐட்டம்ஸ் அதாவது துவைக்கிறதுக்கு வாஷிங்க்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குங்க எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ செக்ஷன் வைஸ் வந்து அவ்வளோ சூப்பராக செக்ரிகேட் பண்ணி அவ்வளோ ஆஃபரோட அந்தளவுக்கு வச்சுருக்காங்க பாருங்க இதெல்லாம் வந்துட்டு 5 கிலோ பேக்கெட் 3 கிலோ அந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக வச்சுருக்காங்க ஏரியல் இருக்கு நமக்கு என்ன கம்பெனி வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இது ஈட்டபிள் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி இப்பி மேகி அதெல்லாம் இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம சூப்பரான ஒரு எக்ஸைட்டிங்கான ஆஃபர்ஸில் பெஸ்ட் ஆஃபர்ஸை சூஸ் பண்ணி வந்துட்டு எங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு எனக்கு வந்து அவ்வளோ ஒரு மன திருப்தியாக இருந்தது அப்புறம் வந்துட்டு நம்ம வந்து அந்த என்னென்ன திங்ஸ் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அன்பாக்சிங் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ வந்துட்டு நான் எங்கள் வீட்டுக்கு வந்தோன்னே அந்த திங்ஸ் என்னென்ன வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக்சிங் பண்ணி காட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்